அரசியல் சேவைகளையும் நிறுத்தியுள்ள போதிலும் அதில் பணிபுரிபவர்கள் நிரந்தர பணியாளர்கள் அனைவருக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையும் கொடுத்துள்ளது. சேலரி கிடையாது, அது இந்த மாதம் கொடுத்தத வச்சு தான் மேனேஜ் பண்ணும். சம்பளம் இப்போ கொடுத்தத வச்சு தான் மேனேஜ் பண்ணும். அதுவே ஒன்ட்ட அவசரப்பட்டு கொடுத்துட்டேன். கொரோனா நோயால எதுக்கு அரசாங்கம் லீவ் விட்டதோ அதுல இருந்து போட்டிருக்கோ, அத்தனை பேர் போன் பண்ணி போன் பண்ணி கேக்குறாங்க, என்னன்னா யாரும் உதவி பண்றதுக்கு ஆளே இல்லையானா. நீங்களும் சில டைம்ஸ் அந்த உங்களுக்கு இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. மேலும் இது
என்ன சாப்பாடு செய்யறத மத்திய மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை 100% எடுக்க வேண்டும். அப்படின்னா ஏழை எளிய மக்கள் அதே போல வெளி மாநிலத்திலிருந்து இங்கே பகுதியில் வந்திருப்பவர்கள், வேலையில்லாமல் இருக்கிற தினக்கூலிகள் போன்றவர்களுக்கு 100% அரசு உணவு கொடுக்கக்கூடிய கட்டாய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் முதல் இரண்டு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. மூன்று அத்தியாவசிய பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்ய முடிவு எடுக்கப்படுமானால்
பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட்டர். ஊடகத்தை கடைபிடித்து வரும் பிரபலங்கள் நம்மளையே கருத்துக்களையும் அவர்களுடைய அனுபவங்களையும் அறிந்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இசையமைப்பாளர் திரு சங்கர் கணேஷ் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார், இந்த ஊரடங்குல உங்களுடைய வேதனை நீங்க எப்படி சார் இருக்கீங்க? இந்த ஊரடங்கு உங்களுக்கு கற்பித்த பாடம் இதை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் சார். அதுல வந்து நம்ம எல்லாம் என்ன செய்யணும்ன்றத பத்தி என்னுடைய பணிவான வேண்டுகோள் சொல்லிருக்கேன். நம்ம எல்லாம் வந்து இந்த கரோனாவுக்கு பயப்படக்கூடாது. கரோனா நம்மளை பார்த்து பயப்படணும், இந்த கொரோனா வந்து நம்ம பார்த்து ஓடணும். ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளதே இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. எல்லா குடும்பத்தை எல்லாருமே இருக்கணும். அது அப்போ வந்து அங்க நின்று வந்து பார்த்து அஞ்சு ஜோடி கூட நான் கையை கழுவி இருக்காங்களே அஞ்சு அது கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறவன் அந்த ஓடணும். உடனடியாக செய்து தர பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார்.
நடைபெற்ற திருப்பலி முழுவதும் நேரலை செய்யப்பட்டதை பற்றி ஏராளமான பக்தர்கள் வீட்டில் இருந்தவரை பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.